நான் கடவுளை தேட வேண்டுமா இல்லை என்னை தேட வேண்டுமா? ரெண்டு கேள்வி மாதிரி இருக்கு. நான் கடவுளை தேட வேண்டுமா இல்லை என்னை தேட வேண்டுமா? இந்த கன்ஃபியூஷன் வரதுக்கு காரணமே இங்க கடவுள்ன்றவங்களை காத்தால நம்ம கண்ணை முடிச்ச பிறகு இந்த உலகத்துல சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி என்ன பண்ணிடுச்சு, பிறந்தவர்களா மாத்தி ஒரு இனத்துல பிறந்தவனா, ஒரு மொழியில பிறந்தவனா, ஒரு மதத்துல பிறந்தவனா, அதுல ஆணா, அதுல பெண்ணா, அதுல படிப்பு தகுதி உள்ளவனா இல்லாதவனா, எல்லாமுமே நம்மளுக்கு வந்து ஒரு வடிவம் இருக்கு, பெயர் இருக்கு. அது அடிப்படையில கடவுள்ன்றதும் ஒரு பெயர் சொல்லு. அவர் வந்து இந்த உலகத்துல படிக்க வேண்டிய ஒரு படிப்பு, வெளியில இருக்குது அந்த படிப்பு, இல்லாட்டி வெளியில இருக்கு அந்த நாட்டம் நாட்டம் கொண்டு தேட வேண்டிய பொருள் அப்படின்னு எல்லாம் பெயர் சொல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சு ஆன்மீகம் பூரா பெயர் சொற்கள். சோ கடவுள்ன்றவர் யாரு? கண்ணு மிழிச்ச பிறகு நம்ம புத்தியில நம்மளுக்கு ஏத்தப்பட்ட, நம்ம குடும்பத்தால ஏத்தப்பட்ட, நம்ம சமுதாயத்தால ஏற்றப்பட்ட, மொழியினால் ஏற்றப்பட்ட, மதத்தினால் ஏற்றப்பட்ட, எவ்வளோங்க இது இல்லவே இல்லைங்க, இதுவே கிடையாதுங்க. அந்த உறப்பங்க 750 கோடி பேருக்கு 750 கோடி மதம், 750 கோடி மொழிகள் இருந்ததுன்னா அத்தனை கடவுள் இருக்குங்களா? எவ்வளோ சித்தாந்தங்கள் எப்படிலாம் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயர் சொல் இல்லை, பெயர் சொல் இல்லைன்னா என்ன இது, வினை சொல். வினைன்னா என்ன? கடவுள் அப்படின்னு கிளியரா, அதுவும் தமிழ்நாட்டு வார்த்தை இது, லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ள கடப்பா. ஸோ உள்ள என்னவா இருக்கு, இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கு, கோடி கோடி விவகாரங்களா, எண்ண ஓட்டங்களா, நம்பிக்கைகளா, சித்தாந்தங்களா, பெயர் சொற்களா, ஒவ்வொரு மொழியிலையும் பாருங்களேன். இதே கடவுள்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல காடு, வேற ஒரு மொழியில வேற ஒண்ணு, இன்னொரு மொழியில ஒண்ணு, 500 மொழி இருக்குன்னு வச்சுங்க, இல்லாட்டி 1000 மொழி இருக்குன்னு வச்சுங்க, உலகம் பூரா என்னென்னவோ பேசுறாங்க வச்சுங்க, 1000 மொழிக்கும் 1000 விதமான வார்த்தை இருக்கு. ஆனா நேரடியா அற்புதமா சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், மகான்கள், ஞானியர்கள் அத்தனையும் கொண்ட இந்த தமிழ்நாடு பிரபஞ்சத்திலேயே, பிரபஞ்சத்திலேயே நான் சொல்றேன், அதாவது எங்க பிரபஞ்சத்திலேயே, ஈவன் வேற்று கிரகவாசிகள் எல்லாம் கூட சேர்த்து சொல்றேன், இந்த பூமியில கேட்கவே வேணாம், இந்த தமிழ்நாடு மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கிற இடத்துல கடவுள்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்ன, அவங்கள விளையாடா விளையாடி இருக்காங்க 2000-3000 வருஷம். இப்ப கீழடி எல்லாம் பார்த்த பிறகு 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கதையெல்லாம் தெரிய வருது இல்ல, அப்படின்னா எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா, எவ்வளோ புலவர்கள், பேர்பட்ட ஞானியர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்காரு அவர். உள்ள இருக்காருன்ன உடனே எங்க இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு. எனக்குள்ள இருக்காருன்னா என்ன, எனக்குள்ளதானே நான் பார்க்கணும் அப்படின்னா, எனக்குள்ள நான் வேற அந்நியமான ஒரு பொருளியா தேடணும். ஆக்சுவலா அந்த வினை என்ன சொல்லுது, உள்ள கடந்துருன்னு சொல்லுது, உனக்குள்ள இருக்கிற எண்ணங்களை கடை, நீயா இருக்கிற உணர்ச்சிகளை கடை அப்படின்னு தானே சொல்லுது. ஸோ எனக்குள்ளன்னா கூட எனக்குள்ளன்றது நானு, நானையும் கடைன்னு அர்த்தம். அப்படின்னா அங்க என்ன இருக்கு, அதுதான் கடந்த நிலைய தினம் தினம் ஆன்சர் மாதிரி தினம் கடவுளாவே அங்க நிக்குது. எங்க நிக்குது, ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல புதியாத நீங்காத வடிவம் இல்லாத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு அதுதானே இருக்கு, வேற என்ன இருக்கு. அதுல இருந்து இந்த பொய்க்கூத்து அத்தனையும் எழுந்துக்குது. அங்க போய் நிக்கிறது தான் வந்து நம்மளை தேடுறது. கடவுளை தேடுறதுன்றது என்ன, நம்ம ஆழ்ந்த உறக்க சுரூபத்தை உணர்வது அப்படிங்கதான். அதுக்கு வந்து யார் இன்னும் ஆன்மீகத்தை ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் கனெக்டடா இதோட பாருங்க. சதா உள்ள நிற்பதற்கு அனைத்து ஆன்மீக ரகசியம்னு சொல்லி எப்படி நிக்கணும்னு சொல்லியிருக்கோம். 10-14 வயசு பசங்களுக்கு காத்தால 1.5 மணி நேரம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், மீதி எல்லாரும் காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், சும்மா இரு சொல்லற சொரூபமாய் அப்படின்ற தலைப்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த வீடியோல வருது இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே உள்ள இருங்க. 24/7 உள்ள இருந்தீங்கன்னா உங்களை தேடுறது நீங்க தான் கடவுள், தான் என்கின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற இந்த நான்களற்ற அந்த சொரூபம் தான் கடவுள். அதை உணர்வதுதான் இந்த நம்மை தேடுதல், என்னை தேடுதல், எனக்குள் தேடுதல். அவ்வளவே, முடித்துக் கொள்கிறேன், அடுத்ததில் சந்திப்போம்.